மைண்ட். நான் ஒண்ணு நினைக்கிறேன், அவர் ஒண்ணு நினைக்கிறார், அவர் ஒண்ணு நினைக்கிறார். இங்க எவ்வளவு ஜனங்கள் இருக்காளோ அவ்வளவு விதமான எண்ணங்கள் இருக்கு வேர்ல்டு முழுக்க. அவங்களுடைய எண்ணங்கள் வேற, ஆம்பிஷன்ஸ் வேற, லைஃப் ஸ்டைல் வேற. ஒய்? பிகாஸ் ஆஃப் வாசனா. வாட் இஸ் மீன் பை வாசனா? நான் புதுசா ஒரு தரம் ஒரு விஷயத்தை பழக்கின்றேனானால் அது சின்ன ஒரு கோடு போடுற மாதிரி அந்த வாசனை எங்கிட்ட பதியறது. ரெண்டாவது தரம் அதே ஆக்ட பண்ணினேனானால் ரெண்டாவது தரம் அது மேல கோடு போடுற மாதிரி, மூணாவது தரம் பண்ணினேனானால் அது மேல இன்னொரு தரம். சோ மல்டிபிள் டைம்ஸ் ஒரே ஆக்ஷனை நான் ரிப்பீட் பண்ணும் போது அந்த கோடு மேல கோடு மேல கோடு மேல அந்த கோடு ஸ்ட்ரென்தன் ஆற மாதிரி அந்த வாசனை எனக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிடுறது. அறிவு மனசு ரெண்டும் வரும்பொழுது பெரும்பாலும் மனசுதான் ஜெயிச்சுடும். ஒரு தினம் இந்த மனசுக்கு ஏதாவது ஒரு டேஸ்ட், ஏதாவது ஒரு காட்சி, ஏதாவது ஒரு சப்தம், ஏதாவது ஒரு சுகந்தம், ஏதாவது ஒரு ருச்சி, ஏதாவது ஒரு ஸ்பர்ஷம் இதை காமிச்சு கொடுத்துரு அப்படின்னா பிடிச்சுக்கிறது. அது அதுல எது ரொம்ப அல்பமா இருக்கோ தாமசமா இருக்கோ அதை ரொம்ப முதல்ல பிடிச்சிக்கும். தூங்குறதுன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். சோம்பேறித்தனமா இருக்கிறதுன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். விஷயங்களை தள்ளி போடுறதா இருந்தா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு அந்த மனசுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கிங்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வித்தவுட் கிங்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா இந்த மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்ததான் இந்த மனசு என்னன்னா ராஜசத்தை பிடிச்சுக்கும். அடி ஒத்த பெருசா ஏதாவது அடையணும் அப்படிங்கறத பிடிச்சுக்கும். ஆனா அந்த சாத்வீகத்தை இந்த மனசு பெரும்பாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சுக்கும். அதோட நேச்சர் விட்டு கொடுத்துரு, மன்னிச்சுட்டு போ அப்படிங்கிற ஒரு இனிமையா பேசு, யார்கிட்டயும் சண்டை போடாத, இந்த மாதிரி எதெல்லாம் சத்துவகுணமா இருக்கோ அது அவ்வளவு சீக்கிரம் மனசு பிடிச்சுக்காது. மனசு தாமசத்தை முதல்ல பிடிச்சுக்கும், அப்புறம் ராஜசத்தை பிடிச்சுக்கும், அப்புறம் சாத்விகத்தை பிடிச்சுக்கும். ஆனா இந்த மூணுமே எதனுடைய பேஸ்ல நிற்கிறது? நான்கிற பேஸ்ல நிற்கிறது. மனதில் அப்படியே நம்ம கண்ணை மூடிட்டு ஒண்ணுமே இல்லாத இருக்கும்பொழுதும் உள்ளேந்து ஒரு ஸ்புரணம் இருந்துட்டே இருக்கு. நான் 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 ஒரு ஸ்புரணம் வந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல அந்த ஸ்புரணம் எப்படி வரும்னா ஒரு ஸ்பைரல் மாதிரி வந்து வந்து மறைஞ்சு போகும். அந்த நான் நான் நான்கிற ஒரு ஸ்புரணம் எழும்பொழுது இந்த வாசனைகள்லாம் அதுல சேர்ந்து பலவிதமான எவ்வளவோ ஜென்மா 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 ஜென்மாவா நம்ம சேர்த்துட்ட வாசனைகள், அந்த வாசனைகள் ஐந்து இந்திரியங்கள் வழியா உள்ள போயிருக்கு. மனசுங்கிறது ஒரு பேஸ்கெட், ஃபைவ் சென்சஸ்ங்கிறது அதுக்கு அந்த பேஸ்கெட்ல போடுறதுக்கு ஒரு வழி. காது வழியா, மூக்கு வழியா, கண்ணு வழியா, கண் வழியா பார்த்த காட்சிகள், காது வழியா கேட்ட சப்தங்கள், மூக்கு வழியா சுகந்தங்கள், நாக்கு வழியா டேஸ்ட், சரீரத்தினால ஸ்பர்ஷம். விவேக சூடாமணியிலே ஆதிசங்கர பகவத்பாதால் அழகா சொல்றார், மீன் ஏதோ அது குளத்தில் இருக்கக்கூடிய பாசி புழு எதையோ சாப்பிட்டு சந்தோஷமா இருந்ததே, ஒரு தூண்டில்லே ஒரு நாக்கு புழுவை வச்சு ஒரு தூண்டில் போடுறவன் போடுறான், தனக்கு ஜலத்திலேயே கிடைக்கக்கூடிய ஆகாரத்தை வச்சுட்டு அந்த மீன் சந்தோஷப்படுறது போறாமே இந்த தூண்டில் இருக்கிற புழுவை சாப்பிடறதுக்கு வருது, அது இன்னொத்தனுக்கு ஆகாரமா போயிடுத்து பத்தியா? காட்டுல யானை இருக்கும், கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய யானை, குட்டி யானை தன்னுடைய தாத்தா யானையை பார்த்து சொல்லும், யானை பிடிக்கிறவன் வரானா? அந்த தாத்தா யானை கேட்கும், அவன் தீவட்டி எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, பெரிய அங்குசம் எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அவன் கூட நம்மடவனும் வரானா பாரு. பழக்கப்பட்ட ஒரு யானை வந்ததுன்னா ஆபத்து. பெரிய குழியை தோண்டி அந்த குழி இருக்காதபடி சத்தைய வச்சுட்டு பக்கத்திலே ஒரு பெண் யானையை கட்டி போட்டுருவோம், பழக்கப்பட்ட பெண் யானையை. பெண் யானையை பார்த்த உடனே ஆண் யானைக்கு உரசறதுல ஒரு ஆசை ஸ்பர்ஷம் அப்படியே வந்து பண்ணும். அந்த பெண் யானை பட்டுன்னு தள்ளி விட்டுரும் அந்த குழியில. நம்ம மட்டும் இங்கே ரோட்ல பிச்சை எடுக்கணும், நம்ம கூட ஒரு ஜோடி இருக்கட்டுமேனு துணைக்கு கூப்பிட்டு வந்துடும். அப்புறம் அது கீழே பட்டினி போட்டு அதை வழிக்கு கொண்டு வந்துடுவான். ஸ்பர்ஷம் ஒரு மெழுகுவத்தி ஏத்தி வச்ச உடனே அது ஒரு விட்டில் பூச்சி என்ன பண்றது, ஏதோ ஜோதி தானாக்கம் அப்படின்னு நினைச்சுண்டு அதுல வந்து ஒரு ரக்கையை பொசுக்கிக்கிறது. அப்பயாவது புத்தி வர வேண்டாமா? அடுத்துதான் இன்னொரு ரக்கையும் பொசுக்கி அதுல விழுந்து செத்து போயிடுறது.
புஷ்பத்திலிருந்து அருமையான ஒரு சுகந்தம் வரும் தாமரையிலிருந்து. அங்க தாமரையில் இருக்கக்கூடிய சுகந்தத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு வண்டு வந்து உட்காரும். அது சாயரக்ஷ வேலையா இருந்தா வண்டு உட்கார்ந்த உடனே தாமரை கூம்பி போயிடும். திரும்பி கூம்பின தாமரை மலராது, அந்த வண்டு அதுலயே செத்து போயிடும். சுகந்தத்தினா அது மாதிரி காற்றில மான் இருக்கு இல்லையா, நீங்க மானை பார்த்தீங்கன்னா மானோட ஸ்பீடு அப்படிதான் இருக்கும். அதுக்கு அது உடம்புல வந்து ஒரு வெலாசிட்டி உண்டு, ஸ்பிரிங் மாதிரி ஓடும். இங்கேந்து ஒரு ஒரு குதி குதிச்சுன்னா அங்க ஓடும், 1000 பேர் அமைக்கினாலும் திமிரிண்டு ஓடும். அந்த மானை பிடிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு வேடன் கையில ஒரு கொம்பு வச்சுட்டு போம்னு ஊதுவான், சப்தத்தினால இப்படி காத வச்சுட்டு விரைச்சு நிற்கும், அம்ப போட்டுருவான். சங்கரர் இந்த அஞ்சியும் விவேக சூடாமணியில சொல்லி ருச்சியினால மீன், சப்தத்தினால மான், ஸ்பர்ஷத்தினால யானை, சுகந்தத்தினால ஒரு வண்டு, காட்சியினால ஒரு விட்டில், இப்படி ஒண்ணு ஒண்ணும் பிராணனை விட்டது. மனுஷியா உனக்கு அஞ்சத்திலையும் ஆசை இருக்கே அப்படிங்கிறார். உன்னால ஒரு இந்திரியத்தை கூட ஜெயிக்க முடியலையே, நீ எங்கேருந்து கரையேறது? சாத்விகமான வாசனையை வந்து ப்ரொவோக் பண்ணணும். ஏன்னா வெளியிலேந்து வர சப்தத்துக்கு, வெளியிலேந்து வர காட்சிக்கு நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கிற வாசனையை ப்ரொவோக் பண்ற ஒரு சக்தி உண்டு, மறுக்க முடியாது. நான் ஏன் விபூதி இட்டுக்கணும், நான் ஏன் நெத்திக்கிட்டுக்கணும், மனசுல இருந்தா போறாது அப்படி சொல்ல முடியாது. வெளியிலயும் உண்டு. ஒரு மூவிக்கு போறேன், டிக்கெட்டை வாங்கி போய் உட்கார்ந்துட்டாம், கொஞ்ச நாளைக்கு ஒரு கருப்பு உருவம் வருது, ஒரு ஸ்பீக்கர்ல ஒரு பயங்கரமான சத்தத்தை கொடுக்கறான், பயத்தெல்லாம் கலக்கிறது. தியேட்டரை விட்டுட்டு வீட்டுக்கு போறதுக்கே அவனுக்கு பயமா இருக்கு. ராத்திரி போய் படுத்துனா அங்க ஜன்னல் இருக்கிற ஸ்கிரீன் ஆடினா ஏதோ பிசாசு ஆடுற மாதிரி இருக்கு. ஏன் வெளியில தானே சத்தத்தை கேட்ட, வெளியில தானே சப்தம், வெளியில தானே காட்சி, ஒன்னையா பண்ணிச்சு பாதிக்கிறது. அப்ப வெளியில இருக்கிறதுல ஒண்ணு இல்லைன்னு சொல்ல முடியாது. நாமா பணத்தை கொடுத்து, நாமா ஒரு மூவிக்கு போய், நாமா பயத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி நல்ல அழகான ஒரு சங்கீதத்தை கேட்டோமானால் மனசு சாத்வீக நிலை அடையிறது, மறுக்க முடியாது. காஞ்சிபுரத்துல பெரிய பெரியவாளோட பெரியவாளை நான் தரிசனம் பண்ணின பல சந்தர்ப்பங்கள்ல சில சந்தர்ப்பங்களை என்னால மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பெரியவால எத்தனை தரம் தரிசனம் பண்ணியிருந்தாலும் அத்தனை தரமும் மறக்க முடியாது அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த சன்னிவேசத்தினுடைய ஒரு விசேஷம். ஒரு நாளைக்கு பௌர்ணமி, பௌர்ணமி இன்னைக்கு பெரியவா என்ன பண்ணுவான் அப்படின்னா ராத்திரி முழுக்க அந்த சந்திரனை பார்த்துட்டே இருப்பான். பூர்ண சந்திரனை, பௌர்ணமி சந்திரனை. அப்ப பாலபெரிவா தங்கியிருந்த ஒரு மாடி இருக்கே, அந்த மாடியினுடைய மொட்டை மாடிக்கு ஒரு நாளைக்கு போயிட்டா பெரியவா பௌர்ணமி அன்னைக்கு. யாருமே இல்லை, ஒரு தர்பாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார், குந்தின்னு உட்கார்ந்துட்டு இருக்கார், முன்னாடி தீர்த்த பாத்திரம், மேல அப்படியே சந்திரனை பார்த்துட்டு இருக்கார், மௌனமா ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்கார், லைட் எல்லாம் அணைச்சுட்டான். பூர்ண சந்திரன் பெரியவா அப்படி தக 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 தகன்னு ஒரு தேஜஸ், தீர்த்த பாத்திரம், தர்பாசனம், கைங்கரியம் பண்றதுக்கு பின்னாடி பாலு மட்டும் நின்றுட்டார். மாடிக்கு யாரையுமே விடல. கொஞ்ச நாடி நான் போனேன், நான் பக்கத்துல போய் நின்றுருந்தேன். இதயம் பேசிக்கிறது மணியன் வந்தார். மணியன் சொன்னார், என் கூட ஃப்ளூட் மாலி வந்திருக்கார் அப்படின்னு. பெரியவாட்ட வந்து நான் வாசிக்கிட்டமா அப்படின்னு கேட்டார். அப்படின்னா அந்த ஃப்ளூட் மாலி அன்னைக்கு ஃப்ளூட்ல எந்தரோ மகானுபாவில் வாசித்தார், அழுதுண்டே வாசிக்கிற அந்த பௌர்ணமி நிலவு, 1000 சந்திரனுடைய பிரகாசத்தையும் தோற்கடிக்கக்கூடிய பெரியவாளுடைய முக வதனம், அதுல அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த நேரம், பெரிய வாத்தியத்திலே வீணா வேணும் மிருதங்கிறது சிரேஷ்டமான வாத்தியம், அதுல வேணும் வாசிக்கிறதுல மாலி கீர்த்தனையோ மாலி வாசிண்டு அழறார். அதை பார்த்தா எனக்கு அழக வந்துருத்து. அன்னைக்கு ஒரு விஷயம் என்னைக்குமே மறக்க முடியாது இல்லையா, இந்த மாதிரி சிலது. அந்த மாதிரி ஒரு சன்னிவேஷம் என்ன பண்றது அப்படின்னா நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற சாத்விகத்தை தூண்டிடுறது, அப்படி ஒரு விஷயம். அதனால எப்பொழுதுமே நல்ல விஷயத்தோடயே இருந்துட்டே இருந்தோமானால் அந்த சாத்விகமானது தூண்டப்பட்டுட்டே இருக்கணும். பல ஜென்மாக்கனா உள்ள போன வாசனைகள் மண்டி கிடக்கு, அந்த மண்டி கிடக்கிற வாசனை அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல தலை தூக்கிறது. எனக்கு ஏன் இந்த எண்ணம் வருது அப்படின்னா அந்த எண்ணம் உனக்கு உள்ள போயிருக்கிறதுனாலதான் வரதே தவிர உங்ககிட்ட இல்லாத எண்ணம் வரவே வராது.
பர்சிலேந்து பணத்தை எடுத்து செலவழிக்கணும்னா காசு இருந்தா தானே செலவழிக்க முடியும். அது மாதிரி உள்ள ஒரு விஷயம், கோபம் இருந்தாதான் உன்னால கோபம் வரும், இல்லைன்னா கோபமே வராது. இது உள்ள ஒரு சரக்கு இருக்கு, அது வெளியில வந்துட்டே இருக்கு. அப்ப என் மனதுன்னா என்ன அப்படின்னா, அதர் தென் தாட்ஸ் தெர் இஸ் நோ மைண்ட். ஒவ்வொரு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கேன், அதுதான் மனசு. அப்ப மனசுனா என்ன? கலெக்ஷன் ஆஃப் வாசனாஸ். வாசனாஸ்னா என்ன? நீ ஃபைவ் சென்சஸ் வழியா எந்த ரிப்பீட்டடா எதெல்லாம் அனுபவிச்சியோ அதெல்லாம் போய் உள்ள உட்கார்ந்துருக்கு. மனசுங்கிறது நம்ம எதெல்லாம் இந்த அஞ்சு சென்சஸ் வழியா உள்ள காண்பிச்சிருக்கோமோ, த டேஸ்ட், த காட்சிகள், சப்தம், இதெல்லாம் உள்ள போய் ஜென்மா ஜென்மா ஜென்மாவா சேர்ந்திருக்கு. சேர்ந்து இருக்கும் பொழுது அது என்னன்னா, இந்த மாதிரி சத்சங்கத்துல வந்து உட்கார்ந்து கதை கேட்கிற நேரத்துல அந்த சாத்வீங்கமான எண்ணங்கள் ஏதோ முள்ள பயிர்களையா அது கலந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப விகாரமான ஒரு விஷயத்துல போய் உட்கார்ந்த உடனே அது கலம்புறது. எங்கேயாவது தாமசமான ஒரு ஈவெண்ட்ல போய் உட்கார்ந்துட்டோமானால் அது கலம்புறது. இப்ப சத்சங்கத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னுட்டா, இப்ப ரெண்டு மணி நேரம் இங்க உட்கார்ந்தீர்களானால் உங்களுடைய சாத்வீகம் மேல கிளம்பிட்டு அப்படின்னா, இந்த ரெண்டு மணி நேரத்தை நாலு மணி நேரம் பண்ணினா நாலு மணி நேரம் சாத்வீகம் கிளம்பும், ஆறு மணி நேரம் பண்ணினா ஆறு மணி நேரம் சாத்வீகம் கிளம்பும், எட்டு மணி நேரம் பண்ணினா எட்டு மணி நேரம் சாத்வீகம் கிளம்பும். இஃப் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ டு பி இன் சத்சங் ஃபார் எவர், ஆல்வேஸ் யூ வில் பி இன் சாத்விக் மூட். ஒன்ஸ் த சாத்விக் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக அதிகமாக, அதனாலேயே ராஜசமும் தாமசமும் அழிஞ்சு போயிடும்.